அலங்கரிக்கிறோம் நீதியான சகோதரர்களே. இந்த வேடையில் நாயகன் மதிப்புக்குரிய சால்மன் பாப்பை அவர்களே மற்றும் பெரியவர்களே, இங்கே குடியிருக்கும் அறிவார்ந்த மக்களே, பேச்சாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பாம்பேயில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ராஜா சார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து 29th வந்து இந்த புக் ஒரு நூல் வெளியிட்டு விழா இருக்குது, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 30th தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருந்தது. நான் சொன்னேன் டெஃபினெட்லி அதுக்குள்ளே வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் முன்னாலே வந்து ஷூட்டிங் வந்து நேற்று முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி நான் வந்தேன். பட் இந்த விழா இருக்குங்கிறது நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2.5 மணிக்கு வந்து ராஜா சார் ஃபோன் பண்ணாங்க, இன்விடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, சரியாக நான் வர்றேன், டெஃபினெட்லி இதை வந்து பேச விடாதீங்க, நான் பேசலை, அங்கே வந்துட்டு நான் பார்வையாளராக இருந்துட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு வந்து புக்கை நீங்கள் கையில் வாங்கணும். சரியாக புக்கை வாங்கினீங்க, அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க சார், பாப்பையை பற்றி அவரை பற்றி பார்த்து நீங்கள் பேசிட்டு நீங்கள் வரலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு நான் வந்து புக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், அந்த 300 படிங்க, படித்தா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, புக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க, புக்கு வந்தது. அந்த 300 நான் படித்தேன். அந்த படித்த பிறகு எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இல்லை இல்லை, இந்த புக்கை பற்றி அங்கே பேசக்கூடாது அப்படின்னு. இது வந்து இது சரி, சில புக்ஸுங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஐ மீன் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, சில புக்குங்கெல்லாம் பார்த்து அது வந்து சில பேர் கொடுத்துருவேன், சில புக்ஸுங்க வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லி எடுத்து வைக்கிறேன். இந்த புக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஜான்சந்திரன் அவர்கள் முந்தரை படித்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அதில் பட்டிமன்றம் அப்படிங்கிறது சால்மன் பாப்பையா அவர்களுக்கு வந்து ஒரு நீந்து குளத்தில் ஸ்விம்மிங் பூலில் வந்து நீராடுற மாதிரி அவருடைய இலக்கிய ஞானம், அது வந்து கம்ப்ளீட்டாக இலக்கிய ஞானங்கிறது, அது இலக்கிய கடலில் மூழ்கி வந்து முத்து எடுக்கிற அறிவு அவருக்கு, அது வந்து இன்னும் வந்து வெளியே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து கம்பனுக்கு வந்து ராமாயணம் எழுதினால தான் கம்பனுக்கு பெருமை, ராமாயணம் எழுதினால தான் கம்பனுக்கு புகழ் பெற்றான், அதே மாதிரி தான் இந்த நூல் எழுதியிருக்கிறதுனால தான் சால்மன் பாப்பை அவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்கே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்தது. சிவா அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள், இது எல்லா நூல்கங்களையும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அவர் வருவார், திரௌபதி வருவார், அப்போ எல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிடுறோம் சொன்னாங்க. மாஃபா பண்ணேன் பதறி போயிட்டாங்க, இல்லைங்க நாங்களே பண்ணிடுறோம், நாங்களே பண்ணிடுறோம், ஏதோ இந்த நூலகம் இந்த நூல் வந்து எல்லா நூலும் கிடைக்கிறாங்கிறது உறுதியாயிடுச்சு, அது சந்தோஷம். டெஃபினெட்லி இது வந்து ஒரு டெஃபினெட்லி இது வந்து எல்லார் கையிலையும், அது இளைய தலைமுறை கையில் வந்து இது போயிட்டவங்கள படிக்கணும். இதை டெஃபினெட்லி யார் செஞ்சாலும் இது வந்து விளையாட்டாக இருந்தாக்குள்ள அதை சீரியஸாக எடுத்து இதை செய்யுங்க பாண்டியராஜன் சார், போய் நீங்கள் சொல்லிவிட்டு இது வந்து எல்லா இளைஞர்கள் கையிலையும் இது கிடைக்கணும், டெஃபினெட்டாக கிடைக்கவங்க சார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து காலம் வந்து சொல்லும், காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். ஸோ டெஃபினெட்லி இந்த புஸ்தகம் மிக 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 பெரிய ஒரு புகழ்பெற்ற எல்லாருக்கும் ஒரு அறிவுத்தரவரைய வந்து ஒரு பொக்கிஷமாக நிகழும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாப்பை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு வந்து என்ன, நான் அவரை பற்றி நம்ம அவரை பற்றி வந்து 2 வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், முதல்ல நான் அவர் பார்த்தது வந்து இந்த வேலைக்காரன் வந்து பட 100 விழாக்கும் வந்திருந்தார். அங்கே வந்துருக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்த படத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ கேபி சார் அப்படி சொன்னார், இப்படி வந்து பாப்பையா அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் விழாவில் பேசுவாங்க, ரொம்ப அருமையான பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் அப்படி உட்காந்துருந்து பாப்பையா எல்லோரும் பேசின பிறகு சாமன் சார் பாப்பை அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தார். அதோடு எனக்கு பெருமை, கம்பன் பற்றி பேசினவர் அந்த வாய், ராமாயணத்தை பற்றி பேசின அந்த வாய், இந்த தமிழ் ஒரு இலக்கியம் பற்றி பேசுகிற அந்த வாய், இந்த ரஜினிகாந்த் பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுனதுங்கிறதுல எனக்கு வந்து மிக 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 பெருமை. ஒவ்வொரு பிறந்தநாளன்னைக்கும் அவர் வந்து தொலைபேசியில் அவர்கிட்ட பேசுவாங்க, அவர்கிட்ட நான் வந்து தொடர்பு வச்சுருக்கேன், அவருக்கு அவர் என்கிட்ட தொடர்பு வச்சுருக்காங்க, அவர் எனக்கு தெரியுங்கிறது தான் எனக்கு ரொம்ப மிக எனக்கு பெருமை. அங்கே வந்து பேச ஆரம்பித்த சால்மன் பாப்பை அவர்கள் ஒரு 7-8-10 நிமிஷம் பேசியிருப்பாங்க, அப்படியே தமாஷா ஜாலியாக அப்படியே என்னை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசினாங்க. வந்து அரங்கத்தில் வந்து ஒரே சிரிப்பு, கைத்தட்டல், அப்படியே குலுங்கி ஆடுது. அப்படி பேசிக்கிட்டு இருந்த ஒரு 8-9 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் துவனியே மாறிடுச்சு, அவருடைய தமிழே மாறிடுச்சு, அவருடைய பேசுகிற முறையே மாறிடுச்சு. மாறிட்டு சினிமாங்கிறது எந்த எவ்வளோ பெரிய ஒரு மீடியா, எவ்வளோ பெரிய வந்து அது ஒரு கருவி,
அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து மாதிரி புக்கிஷத்தை நீங்கள் சினிமாக்காரங்கிட்ட இருக்குது. அதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பாமர மக்களுக்கும் வந்து எந்த அறிவை நீங்கள் இப்போ கொடுக்கலாம், ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லலாம், வரலாறு சொல்லலாம், அப்படி ஒன்று சொல்லி அவர் முழங்கின அந்த அந்த முழக்கம் வந்து நான் அப்படியே அந்த வேர்த்து போயிட்டு உடம்பே வேர்த்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவர் அவருடைய அறிவாற்றல், அட் த சேம் டைம் அவருக்கு வந்து தமிழ் மக்கள் மேலே எஸ்பெஷலி வந்து இளைய தலைமுறை மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை வந்து அந்த அளவுக்கு அவருக்கோட அக்கறை. அவர் வந்து நூற்றாண்டு அவர் வந்து ஆரோக்கியமாக நம்ம வாழ்ந்து நம்ம கூடவே இருந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி பிடிக்கிறேன். நன்றி.